அனைவருக்கும் வணக்கம் இது திலீப் விலாக் நான் உங்கள் திலீப் ஆனந்த் கடந்த சில நாளாக என்னோடய மெயினான வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால் என்னால் வீடியோ எதுவும் போட முடியல இனி ஒரு நாளில் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன் வாரம் ரெண்டு அல்லது மூணு வீடியோ கண்டிப்பாக வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லா சண்டேவும் நம்ம சிதர்களை பற்றியே புதிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரும் பூமியின் கைலாயம் என்று சொன்னால் அது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பல கணக்கான மகான் சித்தர்கள் ஞானிகள் வாழ்ந்து வருவதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படி வாழ்ந்தவர்தான் மூக்குப்பொடி சித்தர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் சேலம் பகுதியை சேர்ந்த முருகானந்தம் சுவாமி கிரிவலப்பாதில் உள்ள அடி அண்ணாமலை பகுதியில் கௌதம் ஆசிரமம் அருகில் தியானம் மேற்கொண்டார் இவர் இயற்பெயர் கொட்டைய கவுண்டர் சொந்த ஊர் சின்னசேலம் அருகே உள்ள ராஜபாளையம் இவரின் மனைவி மறைவுக்கு பின்பு துறவு பூண்டு நாற்பது ஆண்டுகளாக ஆன்மீக வாழ்வு திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் இவர் யாரிடமும் பேசமாட்டார் மாட்டார் முருகானந்த சுவாமிக்கு மூக்குப்பொடி போடும் பழக்கம் உடையவர் என்பதால் அவருக்கு மூக்குப்பொடி சாமியார் என்று பெயர் வந்தது இதனால் யாரெல்லாம் இவரிடம் ஆசிர்வாதம் வாங்க செல்கிறார்களோ அவர்கள் மூக்குப்பொடி வாங்கி செல்வார்கள் உள்ளூர் முதல் வெளிநாடு சேர்ந்த தொழில் அதிபர்களும் இவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க செல்வார்கள் ஆனால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார் ஆசிர்வாதம் வாங்க செல்லும் பக்தர்களை கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு அடிப்பார் அடி வாங்கியவர்கள் தங்கள் பாவங்கள் தொலைந்து கர்மவினை தீர்ந்து நல்லது நடக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கை இவர் கடைசி காலங்களில் திருவண்ணாமலை கோயில் கிரிவலத்தில் அமைந்துள்ள சேஷாத்ரி ஆசிரமத்தில் வசித்து வந்தார் இவர் பற்றி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடு என்று பலரும் தெரிந்து கொண்டு இவரது அருளை பெற திருவண்ணாமலை வந்து சென்றுள்ளனர் அந்த வகையில் தமிழ்நாடு விஐபி பலர் இவரை கண்டு ஆசிர்வாதம் வாங்க வந்தவர்களும் உண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிக்கடி திருவண்ணாமலை சென்று இவரது அருளை பெற்று வந்தவர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் ட்ரம்ஸ் மணி மற்றும் பலர் சித்தர் என்றால் நாம் அவர்களின் வரலாறு மட்டுமே படித்திருப்போம் ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மகான் மூக்குப்படி சித்தர் இவர் யாரிடமும் பேச மாட்டார் அரிதாக சிலரை அழைத்து தன் கையில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பார் இவரை பார்த்தாலே கர்மவினை முடிந்தது என்றும் இவரிடம் ஆசி பெற பலர் பல நேரம் காத்திருந்ததும் கூட உண்டு இதில் விஐபி கூட விதிவிலக்கு இல்லை இவர் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இரவடி சேர்ந்தார் இவரின் மறைவு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து பக்தர்கள் ஆழ்ந்த கவலை அடைந்தனர் இவரின் ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் உள்ள வாயுவிலிங்கம் அருகே அமைந்துள்ளது நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மகான் மூக்குப்பொடி சித்தர் இன்னைக்கான சித்தர் தகவல் முடிந்தது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு சித்தரை பற்றி புதிய தகவலை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த் நன்றி வணக்கம்